பிள்ளைங்களா இந்தாங்க பால் சாப்பிடுங்க. மம்மி இன்னைக்கு மார்க்கம் பத்தி இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயத்த சொன்னாதான் நாங்க பால் சாப்பிடுவோம். சரி சரி புல்புல், உனக்கு எப்ப திருப்தி வரும்? எனக்கு எக்ஸாம்க்கு தரவா படிச்சுட்டு போனாதான் மம்மி திருப்தி வரும். சரி சுலைமான், உனக்கு இவ்வளவு ஐஸ்கிரீம் நிறைய சாக்லேட் சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தி வரும். புல்புல், சுலைமான் ஒரு மனிதனோட செயலை பார்த்து எப்போ அல்லாஹ் திருப்தி அடைவான்னு உங்களுக்கு தெரியுமா? எப்ப அல்லாஹ் திருப்தி அடைவான்னு முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பனு இஸ்ராயல் குலத்தார்ல மூணு பேர் இருந்தாங்க. ஒருத்தர் தொழுநோயாளி, மற்றொருவர் வழுக்கை தலையர், இன்னொருத்தர் குருடர். அல்லாஹ் அவங்கள சோதிக்க வானவர் ஒருத்தர அவங்க கிட்ட அனுப்புனான். வானவர் தொழுநோயாளி கிட்ட வந்து, உனக்கு மிகவும் விருப்பமானது எது அப்படின்னு கேட்டாரு. நல்ல நேரம், நல்ல தோல், அதுதான் எனக்கு விருப்பமானது. எனக்கு வியாதி இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் என்ன பார்த்து அருவறுக்கிறாங்க அப்படின்னு தொழுநோயாளி சொன்னாரு. உடனே வானவர் தன்னோட கரங்களால அவரை தடவுனாரு. அவருக்கு அழகிய நிறமும் அழகிய தோலும் தரப்பட்டது. அப்புறம் வானவர், உங்களுக்கு எந்த செல்வம் மிகவும் விருப்பமானது அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒட்டகம்தான் விருப்பமானது அப்படின்னு தொழுநோயாளி சொன்ன உடனேயே கருத்தரித்த ஒட்டகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உடனே வானவர், இதில் உனக்கு பரக்கத் வழங்கப்படும் அப்படின்னாரு. அப்புறமா வானவர் வழுக்கை தலையர்ட்ட போனாரு. உனக்கு மிகவும் விருப்பமானது எது அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அழகான முடி வேணும், இந்த வழுக்கை என்னை விட்டு போய்விடணும், அதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது. ஏனா மக்கள் என்ன அருவறுத்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனேயே வானவர் அவர் தலைய தடவி கொடுக்க அவருக்கு அழகான முடி வழங்கப்பட்டது. அப்போ வானவர் வழுக்கை தலையர்ட்ட, எந்த செல்வம் உனக்கு விருப்பமானது அப்படின்னு கேட்டாரு. எனக்கு மாடுதான் விருப்பமான செல்வம் அப்படின்னு சொன்னாரு. உடனே வானவர் அவருக்கு கர்ப்பமான மாடு ஒன்று கொடுத்து, இதில் உனக்கு வளர்ச்சி வழங்கப்படும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வானவர் குருடர்ட்ட போனாரு. உனக்கு விருப்பமானது எது அப்படின்னு கேட்டாரு. அல்லாஹ் என் பார்வைய திரும்ப தர்றதும் அத கொண்டு நான் மக்களை பாக்குறதும் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்னு அந்த குருடர் சொன்னாரு. உடனே வானவர் அவரை தடவி விட அல்லாஹ் அவருக்கு பார்வைய திரும்ப தந்தான். அப்போ வானவர், உனக்கு எந்த செல்வம் விருப்பமானது அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஆடுதான் ரொம்ப விருப்பமானது அப்படின்னு அந்த குருடர் சொன்னதும் கருவுற்ற ஆடு ஒன்றை கொடுத்தாரு. ஒட்டகம், மாடு, ஆடு பெற்றவங்களுக்கு அல்லாஹ்வோட கருணையால அது எல்லாமே அதிகமானுச்சு. குட்டிகள் நிறைய ஈன்றெடுக்க பெற்றாங்க. மூணு பேருக்கும் கணவாய் நிரம்ப ஒட்டகம், மாடு, ஆடு பெருகியது. அப்புறம் அந்த வானவர் தன்னுடைய பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் தொழுநோயாளி கிட்ட போய், நான் ஒரு ஏழை மனிதர், என் பயணத்தில் என் வாழ்வாதாரம் அறுபட்டு விட்டது, செலவுக்கு பணம் இல்லை, இன்று எனக்கு உதவிக்கான வழி அல்லாஹுவும் பிறகு உன்னையும் தவிர வேறு ஒருவரும் இல்லை, உனக்கு அழகிய தோலையும் செல்வத்தையும் கொடுத்த இறைவன் பெயரால் ஓர் ஒட்டகம் கேட்கிறேன், அதன் வாயிலாக நான் போக வேண்டிய இடத்திற்கு சென்று விடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட தொழுநோயாளி, எனக்கு கடமை நிறைய இருக்கிறதுனால நீ கேட்டத என்னால தர முடியாது அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த வானவர், உன்னை எனக்கு தெரியும் போல் உள்ளதே, மக்கள் அருவறுத்த தொழுநோயாளியாக நீ இருக்கவில்லையா? நீ ஏழையாக இருந்தாய், பிறகு அல்லாஹ் தானே உனக்கு செல்வத்தை கொடுத்தான் அப்படின்னு கேட்டாரு. இல்லையே, நான் இந்த அழகான நிறத்தையும் தோலையும் திரண்ட இந்த செல்வத்தையும் வாழையடி வாழையா என்னோட முன்னோர்களிடமிருந்து வாரிசா பெற்றேன் அப்படின்னு அந்த தொழுநோயாளி சொன்னான். உடனே அந்த வானவர், நீ பொய்யனாக இருப்பதால் நீ எப்படி இருந்தாயோ
அப்படியே அல்லாஹ் உன்னை மாற்றிவிடட்டும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த மாணவர் வழுக்கை தலையர்ட்ட தன்னுடைய பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் அவர் முன்னாடி போய் முன்பு தொழுநோயாளி கிட்ட சொன்னது போலவே சொன்னாரு. வழுக்கை தலையனும் தொழுநோயாளி சொன்னது போலவே பதில சொன்னான். வானவரும், உன் கூற்றில் பொய் இருப்பதால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாற்றி விடட்டும் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா வானவர் தன்னுடைய பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் குருடர்கிட்ட போய், நான் ஒரு ஏழை மனிதன், வழிப்போக்கன், என் வாழ்வாதாரம் வழிச்செலவுக்கான பணம் தீர்ந்து போய்விட்டது. இன்று எனக்கு உதவிக்கான வழிவகை அல்லாஹுவையும் பிறகு உன்னையும் தவிர வேறு ஒருவரும் இல்லை. என் பயணத்தில் என் தேவையை தீர்த்து கொள்ள உதவும் ஆடு ஒன்றை தரும்படி உனக்கு பார்வையை திரும்ப தந்தவன் பெயரால் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் குருடனாத்தான் இருந்தேன், அல்லாஹ் என் பார்வையை திரும்ப தந்தான். நான் ஏழையா இருந்தேன், என்ன செல்வந்தனாக்குனா. அதனால நீ விரும்புறத எடுத்துக்க. அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் இன்னைக்கு கொடுக்கிற எந்த பொருளையும் நீ திரும்ப தரும்படி அல்லாஹுவிற்காக நான் சிரமப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு அந்த குருடர் சொன்னாரு. உடனே அந்த வானவர், உன் செல்வத்தை நீயே வைத்துக்கொள், இது உங்களை சோதிப்பதற்காகத்தான். அல்லாஹ் உன்னை குறித்து திருப்தி அடைந்தான். உன் இரு தோழர்களான தொழுநோயாளி மீதும் வழுக்கை தலையர் மீதும் கோபம் கொண்டான் அப்படின்னு வானவர் சொன்னாரு. இதை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்டு அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள். இது புகாரியில் 3464 செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து செல்வமும் அல்லாஹ் கொடுத்தது. அத நாம இல்லாதவங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கும் போதுதான் அல்லாஹ் நம்ம குறித்து திருப்தி அடைவான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது போல வாழ்க்கையிலயும் நீங்க சரியா கடைபிடிக்கணும். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. சரி, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாஹியான்னு துவா கேட்டுட்டு தூங்குங்க.